நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு நம்ம தலைவரோட ஃப்ரெண்டான ராஜ்பகதூர் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ முதல்ல தலைவரின் ரசிகர்கள் சார்பாக அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ராஜ்பகதூர் இவரை பற்றி சொல்லணும்னா, தலைவரோட நெருங்கிய நண்பர்களில் இவரும் ஒருத்தர். பொதுவாக எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் தலைவர் வந்து இவர்கிட்ட ஷேர் பண்ணுவார். இவரும் நிறைய அட்வைஸுகளை தலைவருக்கு வழங்கியிருக்காரு. தலைவர் கூடவே இவர் வந்து ஆரம்ப நாட்கள் முதல் இன்று வரையும் பயணிச்சுட்டே தான் இருக்கார். தலைவரை விமர்சிக்கும் போதெல்லாம் இவர் வந்து நிறைய பேட்டிகளில் பதிலடி கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, கர்நாடகாவில் தலைவர் ரஜினிக்கு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி இருக்குது, ஏகப்பட்ட வீடு இருக்குது, இவர் வந்து சொத்தெல்லாம் கர்நாடகாவில் தான் வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு பேட்டியில் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தியிருந்தார். கர்நாடகாவில் வந்து போனால் தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கே தவிர மற்றபடி ஃபேக்ட்ரி அது இது எதுவும் ரஜினிக்கு கிடையாது அப்படின்னு இவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதுவும் சாதாரணமாக சொல்லலை, சவால் விட்டு சொன்னார். நீங்கள் யாராவது கர்நாடகாவில் ரஜினிக்கு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு நிரூபிங்க பார்க்கலாம் அப்படின்னு. சரி, என்றைக்குமே விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு அடி கூட முன்னேற முடியாது. ஆனால் தலைவர் வந்து அவர் பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே தான் இருப்பார். ஏன்னா அவருடைய நல்ல மனதுக்கு அவர் முன்னேறிட்டே தான் இருப்பார். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ராஜ்பகதூர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ இந்த பிறந்த நாளுக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது, நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். குசேலன் படம் வந்து அந்த நட்புக்கு அடிப்படையாக வந்த ஒரு படம் தான். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து தலைவர் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் பேசிகிட்ருப்பார் மேடையில். அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அந்த ஊர்க்காரங்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அதில் நடிகர் பசுபதியும் வேடிக்கை பார்ப்பார். அதாவது தலைவரின் நண்பராக அந்த படத்தில் நடிச்சிருந்தவர். அவர் தலைவரோட ஸ்பீச்சை கேட்டு ரொம்பவே உருகிற மாதிரி அந்த காட்சியை வடிவமைச்சிருப்பாங்க. ஏன்னா தலைவர் வந்து அந்த பழைய நினைவுகளை சொல்லிகிட்ருப்பார். அந்த சமயத்தில் பசுபதியோட ஃபேஸை காமிக்கும்போது நம்ம ராஜ்பகதூர் ஃபேஸ்லேருந்து கொண்டு போவாங்க கேமராவை. ஸோ இந்த காட்சி வந்து தியேட்டர்கள்லையும் சரி படம் பார்க்கும்போதும் சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு சிலர் வந்து கூட்டத்தில் கவனிக்காமலும் விட்டுருக்கலாம், அது வந்து வேற யாரோ நிற்கிறாங்க, ஏன்னா பசுபதியை தானே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் அதை சரியாக கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம். இன்னொரு தடவை குசிலன் படம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த காட்சியில் ராஜ்பகதூர் ஃபேஸ்லேருந்து தான் கொண்டு போவாங்க கேமராவை. ஏன் அப்படின்னா, தலைவரோட நண்பர் அப்படிங்கிற பட்சத்தில் அவரையும் காமிச்சு அவருக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து அதன் பிறகு பசுபதிக்கு கேமரா போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த காட்சியை. இந்தளவுக்கு தலைவருக்கு நெருக்கமான நண்பர் தான் நம்ம ராஜ்பகதூர் அவர்கள். அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஸோ தலைவரின் ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.